ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்இஏ கவுன்சிலிங் 2021 ஆல்மோஸ்ட் அதோட க்ளோஸ்க்கு வந்துடுச்சு. நமக்கு இப்போ எஸ்சி டு எஸ்சிஏ கவுன்சிலிங்க்கும் இன்றைக்கி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்கில் எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு காலேஜுமே எடுக்கலை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். இந்த நேரத்தில் சில கவுன்சிலிங்கில் காலேஜஸ் கோர்சஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கலை, காலேஜ் பிடிக்கலை, நான் இப்போ கவுன்சிலிங்லே மாற முடியாது, அதனால் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய்க்கலாமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த டவுட்ஸ்க்குரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மாற முடியுமா முடியாது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டானால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் ஏதோ ரவுண்டில் 1, 2, 3, 4 ஏதோ ஒரு ரவுண்டில் அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலை, மாறலாம் அப்படின்னா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் அதை வச்சுட்டு வேறு ஒரு காலேஜுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு வந்து அந்த காலேஜ் இப்போ பிடிக்கலை, எனக்கு வந்து வேறு காலேஜ் வேணும், ஆனால் என்னால் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டில் படிக்க முடியாது பிகாஸ் ஃபீஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இயர் உங்களோட ஃபஸ்ட் இயரை நீங்கள் போய் அந்த காலேஜ், எந்த காலேஜ் இப்போ நீங்கள் ஆப் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்கணும். ஒரு அகடமிக் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜை குவிட் பண்ணிவிட்டு, அதாவது காலேஜ் யூனிவர்சிட்டியிலேருந்தே ஒரு டெட்லைன், ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க, அந்த டியூரேஷனில் இந்த காலேஜில் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்களோ அந்த காலேஜை கன்கரன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் நினைக்கிற காலேஜே என் பேரண்ட்ஸால் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் நான் வந்து இன்ஜினியரிங்கை விட்டுறேன், நான் போய் ஆர்ட்ஸ் சேர்ந்துக்கிறேன், நான் போய் வேறு ஏதாவது படிச்சுக்கிறேன், நான் படிக்கலை குவிட் பண்ணிடுறேன் அப்படிலாம் நிறையா பண்ணுறீங்க. இதெல்லாம் அவசியமே இல்லாத ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ். பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் நம்ம யோசிக்கணும், அதனால் டக்குன்னு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இதுதான், அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுத்த காலேஜ்லேருந்து நீங்கள் வேறு காலேஜுக்கு டைரெக்டாக மாற முடியாது. நம்பர் 2, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் கோட்டா ரெண்டில் எது பெஸ்ட்டு, என்ன அட்வான்டேஜ்? இப்போ ஒரு சிலருக்கு வந்து எனக்கு ஃபினான்ஷியல் வயபிலிட்டி இருக்குது, என்னால் இதை குவிட் பண்ணிவிட்டு வேறு காலேஜ் போக முடியும், அப்படி போனால் எனக்கு என்னென்னலாம் நஷ்டங்கள் என்னென்னலாம் லாபங்கள் இது எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, என்னோடய கட் ஆஃப்க்கு நான் நினச்ச டயர் 1 காலேஜ்லையோ டயர் 2 காலேஜ்லையோ எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அங்கே சீட்டு வேக்கன்சி இருந்துச்சுன்னா, உங்களால் ஃபீஸ் கட்ட கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் உங்களோட சீட்டை மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜ், அதாவது லோ கட் ஆஃப் இருக்கும்போதும் டயர் 1 டயர் 2 காலேஜஸில் சேரதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்பர் 2, எனக்கு டயர் 1 டயர் 2 காலேஜோ கிடச்சிருக்கு, காலேஜ் நல்ல காலேஜ் தான், கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான், ஆனால் எனக்கு என்னோடய நேட்டிவ் டவுனில் கிடைக்கல, வேறு ஒரு ஊரில் கிடச்சிருக்கு, அங்கே போய் நான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நான் நிறையா இன் தௌசண்ட்ஸ் அரவுண்ட் லேக்ஸ் நான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது, இது எனக்கு வந்து அஃபோர்டபுள் கிடையாது, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து நேட்டிவ் டவுன்லேயே நல்ல காலேஜஸ் இருக்குது இங்கே கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணணும்னு யோசிக்கிற அமௌண்ட்டை யூ கேன் கோ அண்ட் டூ இட் இன் மேனேஜ்மெண்ட் இன் யர் ஓன் நேட்டிவ் டவுன். உங்கள் ஊரில் இருக்க ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சா நீங்கள் படிக்கலாம். இது ரெண்டு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுடைய அட்வான்டேஜஸ். இப்போ என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் பார்த்திங்க அப்படின்னா, நிறையா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் தான். அவங்க எதிர்பார்த்து வரது என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் தான். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் கவுன்சிலிங்கில் இருந்துட்டு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காது. இதுதான் ட்ராபேக் நம்பர் 1. நீங்கள் கவுன்சிலிங் தான் எனக்கு கிடச்சிருக்கல, இதை இந்த கோட்டா காமிச்சிட்டு நான் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு வேறு காலேஜ் எடுத்தால் எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுத்த காலேஜில் இந்த வருஷம் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் ட்ராபேக் நம்பர் 1. ட்ராபேக் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது இல்லாமல் ஜென்ரலாக பிசி ஸ்காலர்ஷிப், பிசிஎம் ஸ்காலர்ஷிப், எஸ்சி ஸ்காலர்ஷிப்,
எஸ்டி ஸ்காலர்ஷிப், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு பேங்க் லோன், எஜுகேஷன் லோன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. சில நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்லேயும் சரி, ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் சரி, கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எஜுகேஷன் லோனை ஈஸியாக அவைல் பண்ண முடியுது. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அவைல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட் கிராஜுவேட், செகண்ட் விஷயம் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், தேர்ட் விஷயம் அவங்களோட எஜுகேஷன் லோன். இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் பேர் பண்ணலை, பேர் பண்ணிக்க வேணானு, இந்த மூணு விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, யூ கேன் ஈஸிலி கோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, தேர் இஸ் நோ இஷ்யூஸ் இன் நோட். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவுன்சிலிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.